ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிஜித் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண் கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த மார்ச் 2022க்கான பலன்களை நீங்கள் பார்த்து பலன் அடையலாம். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புத வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதம் தொடக்கமே வந்து சூரியனுடைய ஆட்சி பலத்தோடு துவங்குது. அதோடு இல்லாமல் உங்களுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதற்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுது. முக்கியமாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான உங்களுடைய தகுதிக்குரிய உயர்வுகள்ங்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உருவாயிடும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சேவிங்ஸ் உயரும். அதே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, அடுத்த லெவலுக்கு முன்னேறுவது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஒரு லெவலில் இருந்த உங்களோட ஸ்டேட்டஸ் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ரொம்ப ஒரு சரியான முயற்சிகளை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கோல்டன் பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய சமயங்களில் நம்ம என்ன மிஸ் பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால கவலைப்பட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அது மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நல்ல ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்கும் போது நல்ல முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. அதற்குரிய ரிசல்ட்டும் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. குரு, ராகு, கேது இது எல்லாமே பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதற்குரிய முற்பலன்கள்ங்கிறது இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா வகையிலையும் அனுகூலங்கள்ங்கிறது தரக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய நாளாக மட்டுமல்ல, ஏதேனும் புதிய விஷயங்களை துவக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் துவங்கலாம். 4ஆம் தேதிங்கிறது டிராவல்ஸ்க்கான ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகுது. 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவதெல்லாம் இந்த தேதியில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் அனுகூலம் மிக்க நாட்களாக அமையுது. புதிய விஷயங்கள் ஏதேனும் துவங்கணும்னா நீங்கள் இந்த தேதியில் துவங்கிக்கலாம். 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்களை சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான அற்புதமான ஒரு நாளாக அது அமையுது. இதில் 16ங்கிறத நீங்கள் 2வது வாரமாக கூட எடுத்துக்கலாம், நான் 3வது வாரத்தில் அதை சொல்லிட்டேன். இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அதை எடுத்துக்கோங்க. இதே 3வது வாரத்தில் 24ஆம் தேதிங்கிறது
பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். தூரத்து சொந்தங்களை சந்திப்பதோ அல்லது வெளியூர்லேருந்து வந்த ஒரு நண்பரை சந்திப்பதோ உங்களுக்கான ஒரு நல்ல பலன்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி, இந்த 28ஆம் தேதிங்கிறது கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல நாள். உங்களுக்கான ஏதேனும் புதிய விஷயங்களை தோக்குவதற்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுவும் பலிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 31ஆம் தேதி மட்டும் பெரிதாக எந்த ஆக்டிவிட்டிஸும் வச்சுக்க வேண்டாம். அந்த தேதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இறை தவத்தில் அல்லது மெடிடேஷனில் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பிரார்த்தனைகளாக வைக்கும் பொழுது உங்களுக்கான காரிய சித்திகள் ஏற்படும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பேரிசன், எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோடு, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோடு அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கேன். நான் நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.